கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளின் தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 22:26 வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். இந்த வசனத்தில் 3 வித்தியாசமான கேள்விகளை முன்னிறுத்தி நாம் தியானிக்கலாம். யார் திருப்தி அடைவார்கள்? சாந்த குணமுள்ளவர்கள். யார் துதிப்பார்கள்? கர்த்தரை தேடுகிறவர்கள். யாருடைய இருதயம் என்றென்றைக்கும் வாழும்? சாந்த குணமுள்ளவர்களும் கர்த்தரை தேடுகிறவர்களும். நம்முடைய இருதயத்தில் நாம் பயத்தோடும் நடுக்கத்தோடும் வேதனையோடும் கவலையோடும் திகில் நிறைந்தவர்களாய் காணப்பட்டால் நாம் சமாதானமின்றி வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம், உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல நம்முடைய இருதயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நிச்சயம் நாம் திருப்தி உள்ளவர்களாய் கர்த்தரை துதிப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும். திருப்தியான வாழ்வு ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு தேவையான ஒன்று சாந்த குணம். நாம் விருப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் ஜெபித்து இந்த ஆசீர்வாதத்தை கேட்டால் நிச்சயம் ஆண்டவர் நம்மை சாந்த குணத்தினால் அலங்கரிப்பார். நம்மில் இந்த மாற்றம் அல்லது அனுபவம் ஏற்படும் போது திருப்தி தானாய் வந்துவிடும். நம்முடைய இருதயமும் என்றென்றைக்கும் வாழும் என்பதில் சந்தேகமில்லை. திருப்தியின் தொடர்ச்சியாக தேவனை துதிப்பவர்களாக நாம் மாறிவிடுவோம். ஆண்டவர் நம் வாழ்வில் செய்ததை செய்ய போகிறதை நினைத்து நாம் துதிப்பது என்பது நமக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒன்றை மாத்திரம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், கர்த்தரை தேடுகிறவர்களாய் நான் இருக்க விருப்பப்பட வேண்டும். நிச்சயம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்முடைய இருதயமும் என்றென்றைக்கும் வாழும். ஜெபிப்போம். இயேசுவே, எங்கள் பரம பிதாவே, இந்த நாளில் நாங்கள் தியானித்த இந்த வசனத்திற்காக உமக்கு நன்றி. எங்கள் இருதயம் என்றைக்கும் வாழும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வசனத்தில் தியானித்த சாந்த குணத்தையும் அனுதினமும் கர்த்தரை தேடுகிற அனுபவத்தையும் எங்களுக்கு தாரும். திருப்தியான வாழ்வோடு எப்பொழுதும் உம்மை துதிக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.